வணக்கம். ப்ளூபல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரைன் லாஜிக்கல் செஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நேற்று பார்த்த லாஸ்டாக பார்த்த வீடியோவில் இருந்து கண்டினியூவேஷன், கிளாஸ் 2 ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் பேசிக் அண்ட் எப்படி அதை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக ஸோ பேசிக் டேக்ஸ் என்ன மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் சிஎஸ்எஸ் வந்துட்டு மேஜராக என்ன தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா அதையும் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக பார்த்ததில் வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ்ஸாக யூஸ் பண்ணியிருப்பேன், அந்த டெக்னிக் பேர் இன்டர்னல். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்லைன் சிஎஸ்எஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுத்துக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் மேஜரா அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸில் வந்து பார்ப்போம். ஸோ இதோட ஓவர் வியூ பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் பேராகிராஃப் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக ஆங்கர் டேக், ஆங்கர் எலமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏ டேக் அப்படின்றதையும், இமேஜ் எலமெண்ட்டும், ட்ரீ டேக்கையும், ஹெச்ஆர் அண்ட் பிஆர் டேக். ஸோ இந்த நாலு டேக் வந்து புதுசாகவும் ஆல்ரெடி பார்த்த இந்த ரெண்டு டேக்கையும் யூஸ் பண்ணி நம்ம ஹெச்டிஎம்எல் செக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ சிஎஸ்எஸ் அப்படின்போது நம்ம லாஸ்ட்டாக வந்து பேசிக்காக வந்துட்டு ஃபான்ட் சைஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறது அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து அதோட சின்டெக்ஸ், அதோட அமைப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும், எப்படி அதை வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். வெப்பேஜ் பேசிக்காகவே நேற்று கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், சிஎஸ்எஸ் வந்து ஒரு வெப்பேஜை வந்து ஸ்டைல் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, லேஅவுட் இருக்கிறது. ஸோ எந்த எலமெண்ட் எந்த மாதிரி டிசைன்ஸில் எந்த இடத்துல கரெக்டாக ஷோ ஆகணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது இந்த ஸ்டைல் ஷீட்டு தான். ஸோ இந்த ஸ்டைல் ஷீட்டு தான் வந்து மேஜராக ஒவ்வொரு வெப்பேஜுக்கும் வந்துட்டு கலர்லேருந்து எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு லுக் அண்ட் ஃபீல் அண்ட் அப்பியரன்ஸ் வந்துட்டு ஃபீல் வந்து பண்ணுறது இந்த சிஎஸ்எஸ் தான். ஸோ அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு மேஜராக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் செலக்டார். அதுக்கப்புறம் இன்றைக்கி செஷனில் வந்து இன்டர்னல் அண்டு இன்லைன் சிஎஸ்எஸோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பேசிக்காக டைப் பண்ணி வச்சுருக்க கிளாஸை வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து நான் கிளாஸ் 2.html அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ண தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு ஹெட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ டைட்டிலில் வந்துட்டு நான் கிளாஸ் 2 பேசிக் எலமெண்ட் அண்ட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் டேக் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன், ஹெட் செக்ஷன் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணல, வெறும் ஹெச்டிஎம்எல் மட்டும் தான் டைப் பண்ணியிருக்கேன். பாடி டேக் வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதோட கண்டினியூஷனாக நான் H1 டேக்கோட 6 டைப்ஸ், H1, H2, H3, H4, H5, H6 இந்த 6 டைப்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஒரு எலமெண்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோட டிஃப்ரென்ஸை தான் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு செஷனில் பார்க்க போகிறோம், ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெச்ஆர் டேக் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹெச்ஆர் டேக் ஆர் எலமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு செப்பரேட் லைன், அதாவது இந்த செக்ஷனுக்கும் இந்த செக்ஷனுக்கும் நடுவில் ஒரு லைன் வந்து கிரியேட் பண்ணோம். அதை வந்து நீங்கள் பார்டர்னு சொல்லிக்கலாம், இல்லை செப்பரேஷன் சொல்லிக்கலாம், இல்லை ரெண்டு செக்ஷனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிவியேஷன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், அது ஒரு ஹரிசாண்டல் லைன், அதை தான் வந்து இல்லை ஹரிசாண்டல் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து நம்ம ஹெச்ஆர் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேக் மட்டும்தான் இருக்கும், இதுக்கு க்ளோசிங் டேக் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹெச்ஆர், அடுத்து பிஆர் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஸோ அதை லைன் பிரேக்னு சொல்லுவோம். ஸோ லைன் பிரேக்னா இது ஒரு சிங்கிள் லைன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் லைன், இந்த லைனை வந்து நான் பிரேக் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் நியூ லைன் வந்து எனக்கு கிரியேட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே வந்து பிரேக் கொடுத்துருக்கேன். ஸோ இதை ரன் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து கீழே இருக்கும். ஸோ இதை நான் ஃபைலில் போய்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கிளாஸ் இந்த ஃபைல் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ 5 மட்டும் கீழே பிரேக் ஆகி, இந்த லைன் வந்து பிரேக் ஆகி உங்களுக்கு இந்த வேல்யூ H5ன்றது கீழே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒர்க் ஆகக்கூடிய அந்த பிரேக் பிஆர் எலமெண்ட்டு தான், அது வந்து லைன் பிரேக்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பிஆர் எலமெண்ட் யூஸ்டு டு பிரேக் த லைன். ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக இந்த நம்ம பிரேக் லைன் பிரேக்ன்ற டேகை ஓப்பன் பண்ணுறோம். இந்த பிரேக் டேகுக்குமே வந்து க்ளோசிங் டேக் கிடையாது,
இதுமே வந்து சிங்கிள் டேக் தான் இந்த நேரத்தில் யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ இதில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஹெச் ஒன் அண்டு பேராகிராஃப் டேக் அண்டு பிரேக்கு ஹெச்ஆர். ஸோ இதுதான் நம்ம இந்த ஹெச்டிஎம்எல் வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஹெச்ஆர் டேக்கில் இப்போ நம்ம இந்த ஹெச்டிஎம்எல் டேக் அப்படிலாமே நீங்கள் இப்போ எலமெண்ட்ல வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு என்ன சிஎஸ்எஸ் வந்து ப்ரௌசர் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கு அப்படின்றதையும் இங்கே எப்படி அப்பியரன்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே ஹெச்டிஎம்எல் ஹெட் செக்ஷனில் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்த டைட்டில் டேக் வந்து இங்கே அப்ளை ஆகிருக்கு, கிளாஸ் டூ பேசிக் எலமெண்ட் இன் ஹெச்டிஎம்எல். அண்ட் பாடி டேக்கில் வந்து ஹெச் ஒன் இருக்கு, ஹெச் டூ அண்ட் ஹெச் த்ரீ ஹெச் ஃபோர் எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு இங்கே கண்டினியூஸாக கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நான் பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் பாயிண்டர், இதுதான் மவுஸ் பாயிண்டர், இந்த ஆரோ மார்க் இருக்கிறது. ஸோ இந்த மவுஸ் பாயிண்டரை நான் எங்கே எந்த எலமெண்ட் மேலே கொண்டு போகிறோம் அதே எலமெண்ட்டை வந்து மேலே நம்மளுக்கு இந்த ப்ரௌசர் வந்து நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி காமிக்குது, ஸ்பெசிஃபிக் பண்ணி காமிக்குது. ஸோ நீங்கள் இந்த எலமெண்ட்டை தான் நீங்கள் எப்போ பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்காகவும், ஸோ இங்கே நான் எந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணுறனோ மேலே எப்படி நம்மளுக்கு இந்த எலமெண்ட்டை வந்து நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்குதோ அதே போல் இங்கே நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த எலமெண்ட்டோட சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளுக்கு இந்த ரைட் சைடில் வந்து தெரியும். ஸோ நீங்கள் மேஜராக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தில் இதுவும் ஒன்று. இந்த சைடு ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்ன மாதிரி இங்கே ஹெச்டிஎம்எல் வரும், இங்கே சிஎஸ்எஸ் வரும். ஸோ இந்த ஹெச்டிஎம்எல்ல எந்த எலமெண்ட்டை நீங்கள் பாயிண்ட் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோட ஹைலைட் தான் மேலே நம்மளுக்கு வியூ பாயிண்ட்டில் தெரியும். இந்த எலமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ண இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு ரைட் சைடில் இருக்க இந்த சிஎஸ்எஸில் வந்து நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக காமிக்கும். இந்த எலமெண்ட் மற்ற எலமெண்ட்டோட சிஎஸ்எஸ் வந்து காமிக்காது, எது செலக்டில் இருக்கோ அதோட சிஎஸ்எஸ் தான் காமிக்கும். இது நீங்கள் மேஜரில் தெரிஞ்சுக்கணும். இது போக நம்ம ஹெச் ஃபைவுக்குள்ள நம்ம பிஆர் எலமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், பிரேக் எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெஸ்டட் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு ஹெச் ஃபைவ்ன்ற எலமெண்ட்டுக்குள்ள ஒரு பிஆர் எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு டேக்குக்குள்ள இன்னொரு டேக். இங்கே பாடி பார்த்தீங்கன்னா பாடின்றது ஒரு எலமெண்ட்டு, இதுக்குள்ளே தான் நம்ம எல்லா எலமெண்ட்ஸுமே நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். ஹெச் ஒன்லேருந்து ஹெச் சிக்ஸ் வரைக்கும் இதுக்குள்ளே தான் பிஆர் டேக், அதுக்கெல்லாம் ஹெச்ஆர் பி டேக் எல்லா டேக்குமே ஒரு டேக்குக்குள்ள டேக்காக தான் வருது. இதை நம்ம நெஸ்டட் டேக் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லையும் சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த டிஃபால்ட் சிஎஸ்எஸ் பற்றி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். லாஸ்ட் கிளாஸில் சிம்பிளாக சொல்லியிருக்கேன் யூசர் ஏஜென்ட் ஸ்டைல்னு. ஸோ இந்த யூசர் ஏஜென்ட் ஸ்டைல் வந்து எங்கே கொடுப்பாங்க அப்படின்னு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசரே வந்து நம்மளுக்கு ஒரு மேஜராக ஒரு சில சிஎஸ்எஸ் வந்து நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஹெச் ஒன்னோட பீரியாரிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபான் சைஸ் வந்து 2EM அப்படின்ட்டு இருக்கு. இந்த இஎம் பிஎக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தண்ணி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த யூனிட்ஸில் அளக்குறோம் அப்படின்னு லிட்டர் மில்லி லிட்டர் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணுறோம். ஹெயிட்டு சென்டிமீட்டர் மீட்டர் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம நீள அளவுகளை வந்து குறிக்கிறோம். அந்த மாதிரி வந்து இங்கே வெப்சைட்டுன்ற ஒவ்வொரு விஷயத்தையும் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த யூனிட்ஸ் தான் வந்து பிஎக்ஸ், இதோட எக்ஸ்பென்ஷன் வந்து பிக்சல். ஸோ இஎம் அப்படின்றதையும் அதுக்கப்புறம் ஆர்இஎம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த இஎம் பிஎக்ஸ் அளவுகளை பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம பாயிண்ட் பண்ணும்போது மேலே ஹைலைட் ஆகுதுன்னு சொன்னேன். ஸோ இந்த இடத்துல நம்ம சேம் டைம் ஹைலைட் பண்ண முடியாத காரணத்துக்கு நான் மேலே உள்ள எலமெண்ட்டை நீங்கள் பாருங்கள். மேலே வந்துட்டு ஹெச் டூ ஹெட்டிங் எலமெண்ட் டிஃப்ரென்ஸ் வேல்யூஸ் ஹெச் டூ அப்படின்றதுக்கு மேலே நம்ம மார்ஜின் மேலே இருக்கிற வேல்யூஸ் வந்து எல்லோ கலரில் ஒரு ஹைலைட்டர் நம்மளுக்கு காமிக்குது. மேலே ஒரு எல்லோ கலரும் கீழே ஒரு எல்லோ கலரும் நம்மளுக்கு காமிக்குது. அந்த எல்லோ கலர் தான் வந்துட்டு இங்கே மார்ஜினோட வேல்யூஸ் 83EM 83EM அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மார்ஜின் அப்படின்ற பாயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மார்ஜின் மட்டும் தனியாக தெரியும். ஸோ இது மூலிமா நீங்கள் எந்த சிஎஸ்எஸ்க்கு என்ன வேல்யூஸ் கொடுக்குறீங்க எதுக்கு அப்ளை ஆகிருக்குன்ற கலர் வேரியேஷன் கலர் வேரியேஷனும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். இது வந்து கண்டென்ட், இந்த கண்டென்ட்டோட கலர் தான் வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்கிறது. ஸோ இதோட ஹெயிட் வித்துமே வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிஸ்பிளே பிளாக். ஸோ இந்த ஹெச் டூ ஹெச் ஒன் இந்த எலமெண்ட்டை ஃபுல்லாமே வந்துட்டு ரெண்டு எலமெண்ட்டை வந்து ப்ரௌசர் வந்து ரெண்டு கண்டென்ட்டாக வந்து அது பார்க்குது. எப்படின்னா ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட் கண்டென்ட்டாகவும் இன்லைன் எலமெண்ட்டாகவும் பார்க்குது. ஸோ பிளாக் லெவல் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு டேக் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெட்டிங்ற H2 வந்து இதோட க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த ஹெட்டிங் இங்கே பக்கத்தில் வர்றதில்லை, ஸோ நியூ லைனில் தான் க்ரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த H1க்கு அப்புறம் டேட்டா வந்து இங்கே வரல. ஸோ இந்த ஹெட்டிங் ஃபுல்லாமே பக்கத்தில் வரும் உங்களுக்கு இது வரைக்கும் எம்டி ஸ்பேஸ் தான் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இதோட எட்ஜ் வரைக்கும் வந்து உங்களுக்கு எம்டியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து பிளாக் லெவல் எலமெண்ட். இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் வித், அதாவது நீங்கள் எவ்வளோ ஆக்குபைட் ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஹெட்டிங்கோட அந்த எலமெண்ட்டோட ஃபுல் வித், அந்த வியூ போர்ட்டில் இருக்கிற ஃபுல் வித்தையும் ஆக்குபை பண்ணி எடுத்துக்கும். அதுவும் நியூ லைனில் தான் இது கிரியேட் ஆகும். பக்கத்தில் இருக்கிற லாஸ்ட்டாக எந்த கண்டென்ட் எலமெண்ட் முடிஞ்சிருந்தாலும் அது பக்கத்துலேயே வந்துட்டு ஜாயின் ஆகி நியர்பைலேயே வந்து ஸ்டார்ட் ஆகாது. இது நியூ லைனில் தான் கிரியேட் ஆகும். இதுதான் வந்து நம்ம பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சிஎஸ்எஸ் எல்லாமே டிஃபால்ட்டாகவே இந்த ஹெச் பிளாக்குக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஹெச் ஃபைல பிரேக் டேக் உள்ளே கொடுத்துருந்தோம். ஸோ இந்த பிரேக் டேக் பற்றி இந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம கொடுத்துருக்கனால இந்த லைனை வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணி கீழே கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து லைன் பிரேக் டேக்கோட யூசேஜ். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக நம்ம இந்த டேக் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஹெச் ஃபைக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கும் போது இதை சைல்டு டேக் அப்படின்னு கூட சொல்லலாம், இது பேரண்ட் டேக்னு கூட சொல்லலாம். ஒரு டேக்குக்குள்ளே இன்னொரு டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது H6, இது HR. ஸோ HR அப்படின்னு பார்க்கும்போது ஹரிசாண்டல் ரூல் ஆர் ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் அப்படின்றது வந்து நம்மளுக்கு 1 pixel வந்துட்டு ஒரு பார்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே மென்ஷன் இப்போ மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 8 pixels வந்து மேலேயும் பாட்டம்லேயும் வந்துட்டு டாப் அண்ட் பாட்டமில் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வேல்யூஸ் இல்லை, ஸோ வேல்யூஸ் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா 4 pixels 1 pixel வந்து நம்ம க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ இது க்ரியேட் ஆயிருக்கனால உங்களுக்கு வந்துட்டு எல்லா பக்கமும் வந்து 1, அதாவது டாப் ரைட் பாட்டம் லெஃப்ட் இந்த 4 sides வந்து உங்களுக்கு 1 pixel வித்தில் வந்து ஒரு பார்டர் வந்து க்ரியேட் ஆயிருக்கு. அதை தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். அது போக வந்து இதுக்கு கண்டென்ட் கிடையாது, ஸோ கண்டென்ட் செலக்ட் ஆகல, பேடிங்கும் இல்லை, அதனால் வந்துட்டு எல்லாமே 0. இதுதான் ஹெச்ஆரோட சிஎஸ்எஸ் அப்ளை ஆயிருக்கிறது வந்து நம்ம பார்த்துருவோம். இதுவும் பிளாக் லெவல் கண்டென்ட் தான். அடுத்து பி எலமெண்ட். பி எலமெண்ட்ல வந்து நம்ம இந்த ஹெச்ஆர் வந்துட்டு என்ன யூசேஜ்க்காக யூஸ் ஆகுன்ற கண்டென்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நார்மலாக பி டேக்கு வந்துட்டு மேலே மார்ஜின் அண்ட் பாட்டமில் மார்ஜின் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து 16x16 pixels வந்து நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்கு. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நம்ம ஹெச்டிஎம்எல்லோட சிஎஸ்எஸ். இதுதான் இருக்குது, நம்ம இதை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிறது லாஸ்ட்டு நம்ம செஷனில் பார்த்த மாதிரி ஏ டேக் இமேஜ் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏ எப்பயும் போல நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம ஒரு இதுதான் ஏ டேக். ஸோ இதை நான் சேவ் பண்ணுறேன், கண்ட்ரோல் எஸ் ஷார்ட்கட் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இங்கே பேரும் லிங்க்ன்றது நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஆனால் இது லிங்கை வந்து ஒர்க் ஆகலை. ஸோ ஏ டேக்கை வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆங்கர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு லிங்கை வந்து க்ரியேட் பண்ணும், அதாவது ஒரு பேஜில் இருந்து இன்னொரு பேஜுக்கு லிங்க் வந்து க்ரியேட் ஆகும். அதுக்கு வந்துட்டு ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ் அப்படின்ற இந்த பார்ட் வந்து நம்ம கொடுத்தா தான் அது க்ரியேட் ஆகும். நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃபைலோட நேமை வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன், டெமோ ஸ்ட்ரக்சர் டாட் எச். இந்த ஃபைலை வந்துட்டு நான் ஃபைல் நேமை வந்து காப்பி பண்ணியிருக்கேன், அந்த நேமை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து டெமோ அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரக்சர் டாட் எச்டிஎம்எல் இந்த ஃபைலை வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ் அப்படின்றது என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு வந்து நான் இந்த ஃபைலை வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஃபைலை வந்து நான் ரன் பண்ணுறேன். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருந்த இந்த எலமெண்ட் வந்து இப்போது ஒரு கர்சர் ஐக்கானில் மாறுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். இதை மவுஸ் பாயிண்டர் பண்ணும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஃபைலோட அந்த பேரை வந்து நம்மளுக்கு காமிக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபைலுக்கு வந்து நம்மளுக்கு நம்மளை ப்ரௌசர் வந்து அந்த ஃபைலோட இருக்கிற லொக்கேஷனுக்கு நம்மளை ரீடைரக்ட் பண்ணும். ரீடைரக்ட்னா அந்த இடத்துல இந்த இடத்துக்கு வந்து மாற்றி விட்டோம். ஸோ இதுதான் இதோட வேலை. ஸோ மேஜராக இந்த லிங்க், அதாவது ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸோட வேலை அப்படின்றது தான் இப்போ நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஆங்கர் டேக் அப்படின்னும் போதே
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளை மாத்துறதோ இல்லை நிப்பாட்டுறதோ ரீடைரக்ட் பண்றதோ, இதுதான் வந்து அதோட மீனிங். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஹெச்ரெஃப் அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த ஹைப்பர் லிங்க் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றதோட மேட்சாகவும் ஹைப்பர் லிங்க் அப்படின்றது ரெண்டு ஃபைலை வந்து லிங்க் பண்ணுறதுக்குரிய வேலையில் வந்து இது பார்க்கும். ஸோ ரெஃபரன்ஸ்ன்றது இந்த லொக்கேஷன். ஸோ எந்த லொக்கேஷனுக்கு அனுப்பணும், எந்த அந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்ற பாத்தை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தான் அந்த லொக்கேஷனுக்கு வந்து நம்மளை வந்து கரெக்டான ஃபைலுக்கு ரீடைரக்ட் பண்ணும். இல்லாட்டி ஃபைல் நாட் ஃபவுண்ட், இல்லாட்டி பாத்தை சரி பண்ணுங்க அப்படின்ற எரர் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம மேஜராக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் ஒவ்வொரு ஆட்ரிபியூட்ஸும் வந்துட்டு ஓகே ஒவ்வொரு டேகுக்குமே ஆட்ரிபியூட்ஸ்ன்ற விஷயம் வந்து இருக்கு. ஆட்ரிபியூட்ஸை நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு பாகங்கள் இல்லாட்டி நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டேகுக்கும் ஒரு குணங்கள் வந்து இருக்குது, பண்புகள்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பண்புகள் குணங்கள் அப்படின்னு சொல்லும்போது தமிழில் சொல்கிறப்போ ஒரு சில பேருக்கு புரியும், இல்லை தமிழே கொஞ்சம் இந்த வேர்ட்ஸ் வந்து இதுக்கு மாதிரி யூஸ் பண்ணலை அவங்களுக்கு அப்படின்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஏ டேக் அப்படின்றதே வந்து நம்ம லிங்க் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கு அதோட குணம் பார்த்தீங்கன்னா ஹெச்ரெஃப் அப்படின்ற அந்த இடத்துல நீங்கள் எந்த லொக்கேஷன் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துக்கு ரீடைரக்ட் பண்ணுறது தான் அதோட வேலை அப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இங்கே ஏ ஹெச்ரெஃப் இந்த ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்கிற இந்த பாகங்கள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டேக் அதாவது ஏ டேக் க்ளோசிங் டேக் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் டேகுக்குள்ளே வரும் ஆட்ரிபியூட்ஸ் ஃபுல்லாமே இங்கே தான் வரும். ஸோ இது போக நம்ம இன்லைனில் எழுதக்கூடிய ஸ்டைலு இது எல்லாமே வந்து நம்ம ஆட்ரிபியூட்ஸ் தான். அது எல்லாமே வந்து நமக்கு இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் உள்ள இதுக்குள்ளே தான் நம்ம கொடுப்போம். இதை தான் நம்ம வந்துட்டு பாகங்கள்னு சொல்கிறோம், அதை இப்படி தான் கொடுக்கணும். இதுக்கு பேர் டெக்னிக்கலாக ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு நான் உங்களுக்கு சிஎஸ்எஸ் எழுத போகிறேன். இதை நான் இன்லைன் எலமெண்ட்டாக எழுதுறேன். ஸோ எலமெண்ட் ஸ்டைல் அப்படின்னு வருது. ஸோ இதுதான் வந்து இன்லைன் எலமெண்ட். இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் நான் எழுதக்கூடிய ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை ஆகும். பேக்ரவுண்ட் எடுத்திருக்கேன், பேக்ரவுண்ட் க்ரீன் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இது வந்து ஃபுல்லாக வந்து அந்த டெக்ஸ்ட் ஸ்டார்ட் டு எண்டு வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி அன்கன்சிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால ஒரு அப்பியரன்ஸ் வந்து கிளியராக இல்லாததுனால நான் பேடிங் அதாவது அந்த க்ரீனுக்குள்ளே எனக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பேஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ கலர் வந்து எனக்கு ஒயிட்டு தான் வேணும், ஏன்னா க்ரீனுக்கு வந்து ஒயிட் தான் நல்லா எடுத்து கொடுப்போம் அப்படின்றதுனால நம்ம ஒயிட் கொடுத்துருக்கோம். இது போக ஃபான்ட்டு சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நான் இந்த ஸ்டைல்ஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹெச்டிஎம்எல்ல அப்ளை ஆகிருக்கும். ஸ்டைல் ஆட்ரிபியூட் கிரியேட் ஆகிருக்கும். ஆட்ரிபியூட் கிரியேட் ஆகிட்டு நான் எழுதின இந்த சிஎஸ்எஸ் ரூல்ஸ் ஃபுல்லாமே இந்த இடத்துல அப்ளை ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து இந்த இடத்துல மட்டும்தான் வந்து இருக்கும். இங்கே நம்மளுடைய ஃபைல்ஸுக்கும் இதுக்கும் எந்த வித தொடர்போ சம்பந்தமோ கிடையாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நான் காப்பி பண்ணி எடுக்க போகிறேன். இதை ரைட் கிளிக் பண்ணி எடிட்டர்ஸ் ஹெச்டிஎம்எல்னு கொடுத்தீங்கன்னா இது எடிட்டிங் மோடுக்கு மாறிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு காப்பி பண்ணிக்கலாம். இப்போ காப்பி பண்ணாமல் ஒரு வேளை நீங்கள் இந்த வந்து பேஜை வந்து ரீலோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சிஎஸ்எஸ் எல்லாமே நம்ம எழுதுன சிஎஸ்எஸ் எல்லாமே போயிடும். இந்த இடத்துல வந்து பார்த்தாலும் இருக்காது, ஃபைல்லையும் அது இருக்காது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து காப்பி பண்ணாமல் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கோடை வந்து ரிட்டர்ன் கொண்டு வர முடியாது. ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு இன்லைன் CSS யூஸ் பண்ணியிருக்கேன். இது இந்த லைனுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகுன்றதையும் நான் சொல்லிக்கிறேன். அதனால தான் இதை இன்லைன் எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம். இதை நான் ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு நான் திரும்ப ரீலோட் பண்ணும்போது எனக்கு அந்த CSS வந்து இங்கே ஃபைலில் வந்து ஸ்டோர் பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணனால உங்களுக்கு இங்கே அந்த CSS வந்து அப்ளை ஆகிருக்கு. இதை தான் நம்ம இன்லைன் CSS அப்படின்றத சொல்கிறோம்.
அந்த இன்லைன் சிஎஸ்எஸ்னா என்னன்றதையும் நான் சொல்லிட்டேன். ஏ டேக்கு இதை நம்ம அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கடுத்து இந்த ஏ டேக் மூலயமா என்ன பர்பஸ் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னொரு ஃபைலுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணக்கூடிய இந்த வேலையை தான் வந்து இந்த ஆங்கர் டேக் நம்மளுக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இமேஜ் டேக். அதுக்கு முன்னாடி நம்ம கூகுளில் போயிட்டு ஒரு இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா இமேஜ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி என்ன இமேஜ் வச்சுருக்கோம் அப்படின்றத தான் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ வெப் டிசைன்னு நான் ஒரு இமேஜ் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த இமேஜ் நல்லாயிருக்கு. ஸோ இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இது ஒரு பெரிய இமேஜ் சைஸும் கூட ஓப்பன் இமேஜ் நீட்டாக அப்படின்னு கொடுத்தாச்சு. லோட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஸ்மால் இமேஜாக தான் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதுதான் ஒரிஜினல் இமேஜ். ஸோ நான் இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இது ஒரு பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்குது. இமேஜ் எல்லாத்துக்குமே, அதாவது வெப் டெவலப்மெண்ட் வெப் டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஃபைலும் என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்குது, எவ்வளோ சைஸில் இருக்குது, அதாவது அதோட ஸ்டோரேஜ் சைஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் பேனர்ன்ற பேரில் வந்து டெஸ்க்டாப்பில் தான் சேவ் பண்ணுறேன். இங்கே டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நான் கோட் ஃபைலுக்கு போகிறேன். இதுக்கடுத்து ஐஎம்ஜி இமேஜோட ஷார்ட்கட் தான் வந்து ஐஎம்ஜி. இதோட டேக் நேம் வந்து இமேஜ் டேக்னு சொல்கிறோம். இதில் நீங்கள் மேஜராக இந்த எஸ்ஆர்சி அப்படின்ற இந்த ஆட்ரிபியூட் மூலியமாக மட்டும்தான் ஒரு இமேஜை நம்ம உள்ளே கொண்டு வர முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம ஆங்கர் டேக்கில் வந்து லிங்க் ஹெச்ரஃப் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இமேஜ் டேக்கு வந்து எஸ்ஆர்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் நிறைய டேக்ஸ் இருக்கு, பாகங்கள் இருக்குது, நம்ம அதை பற்றி கண்டினியூஸாக பார்ப்போம். ஸோ இதுக்குமே வந்து க்ளோசிங் டேக் கிடையாது, இந்த மாதிரி தான் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து இங்கே லோட் ஆயிடும். ஃபஸ்ட் திங் நம்ம இமேஜ் டேக்கை இமேஜை வந்து ஹெச்டிஎம்எல்க்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இமேஜ் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எந்த இமேஜை ஷோ பண்ணணுமோ அந்த இமேஜோட பேரையும் அதோட ஃபார்மெட் என்ன ஃபார்மெட் எக்ஸ்டென்ஷனில் இருக்கோ அதை நம்ம இங்கே கொடுத்தாதான் இந்த இமேஜ் வந்து லோட் ஆகும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் பாட்டம் ஸ்க்ரால் வந்து எனேபிள் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து ஆக்சுவல் வியூ போர்ட் சைஸை விட பெருசாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு பாட்டம் ஸ்க்ரால் வந்து எனேபிள் ஆகிருக்கு. ஸோ இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தால் இது வந்து ஒரு நல்ல ஒரு வெப் டிசைனுக்கு வந்து அழகு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இமேஜை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி முதல் யூஸ் பண்ண மாதிரி தான். ஸோ இதோட வித்து வந்து 100% நான் கொடுக்குறேன். கொடுத்தோடனே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் ஸ்க்ரால் வந்து கட் ஆயிடுச்சு, அது வந்து போயிடுச்சு. ஏன்னா நம்ம இமேஜ் வந்து இந்த விசிபிள் ஏரியாக்குள்ளே தான் எனக்கு வித்து வந்து எனேபிள் ஆகணும்னு நான் சொன்னனால அந்த கண்டிஷன் வந்து நம்ம சிஎஸ்எஸ்ல எழுதியிருக்கோம். வித்து வந்து 100% தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இது கம்மியாயிடுச்சு. அந்த வியூ போர்ட்டுக்குள்ளே வந்ததுனால உங்களுக்கு அந்த ஸ்க்ரால் பார் வந்து டிசேபிள் ஆயிடுச்சு. இதுக்கு பதிலாக இன்னொரு விஷயமும் நம்ம பண்ண முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்லேயே நம்மளால் இமேஜுக்கு வந்து வித் இமேஜுக்குன்னு இல்லை எல்லா ஆட்ரிபியூட்டுக்கு எல்லா டேக் எலமெண்ட்ஸ்க்குமே வந்து நம்மளால் வித் வந்து செட் பண்ண முடியும். நான் வித்து வந்து 500 கொடுக்குறேன். அது போக இன்னொரு இமேஜோட ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஆட்ரிபியூட் அப்படின்னு இருக்கும். இதுக்கு வந்து ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு நான் வெப் டிசைன் டைப் பண்ணனால வெப் டிசைன் பேரை வந்து நான் இது இதோட வேலை எப்போ ஒர்க் ஆகுன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே 500ன்றதான் கொடுத்துருக்கோம். இதை பற்றி நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ண போகிறேன். இதை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ஆல்ரெடி நான் வித் வந்து 100% எலமெண்ட்டில் கொடுத்துருக்கறதுனால இதை நான் காப்பி பண்ணல, சேவ் பண்ணவும் இல்லை. ஸோ இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எழுதின இன்லைன் எலமெண்ட் ஸ்டைல் போயிடுச்சு. ஸோ இந்த வித்து வந்து
500 னு சொல்லி இங்க அப்ளை ஆயிருக்கு பாத்தீங்கன்னா இதோட width 500 இது இமேஜ் attribute style வந்து நமக்கு இங்க வந்து அப்ளை ஆயிருக்குன்றத நமக்கு மென்ஷன் பண்ணுது browser ஒவ்வொரு விஷயத்தையுமே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த a டாக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு a எலிமெண்டோட பக்கத்திலேயே உங்களுக்கு இந்த இமேஜ் எலிமெண்டும் கிரியேட் ஆயிருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேன்ற ப்ராப்பர்ட்டிஸ் இல்லவே இல்லை இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேன்ற ப்ராப்பர்ட்டி இருக்காது ஏன்னா இது ரெண்டுமே இன்லைன் எலமெண்ட்னு சொல்லுவோம் ஸோ இது பக்கத்தில் வந்து கிரியேட் ஆகும் அதோட ஸ்பேஸை வந்து ஃபுல் வித்தில் எடுத்துக்காது அதுக்கு என்ன அந்த டேட்டா என்ன அளவுகளில் இருக்கோ அதாவது இந்த லிங்க்ன்ற டெக்ஸ்ட் 4 கேரக்டர் தான் அதுக்கு என்ன வித்து வந்து தேவையோ அதை மட்டும்தான் அது எடுத்துக்கும் அது போக இமேஜ் வந்து இப்போ ஃபுல் வித் இருந்த வரைக்கும் அது நியூ லைனில் வந்து கிரியேட் ஆகிருந்தது இப்போது அதோட சைஸை நம்ம கம்மி பண்ணியிருந்ததுனால உங்களுக்கு 500ன்றதுனால உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து கிரியேட் ஆயிடுச்சு ஸோ இதுதான் இன்லைன் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த இதில் வந்து நம்ம மேஜராக டிஸ்பிளே பிளாக் எலமெண்ட்டுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இன்லைன் எலமெண்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஏ டேக்ல இமேஜ் டேக் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம் வித் ஹைட் ஓகே இப்போ இந்த ஆல்டர்னேட்டில் வெப் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன் அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபைலை வந்து கால் பண்ணியிருக்கீங்க அந்த ஃபைலை வந்து கால் பண்ணது தப்போ இல்லை நேம் தப்போ இல்லை சர்வரில் அந்த இமேஜ் இல்லையோ ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து அந்த இமேஜ் வந்து நம்ம சர்வரில் வந்து லோட் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி தெரியும் நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தீங்க இமேஜ் டேக் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது லோட் ஆகாமல் ஏதாவது வெப்சைட்டில் இருந்தது அப்படின்னா ஒன்று சர்வர்லேருந்து நம்மளுக்கு இமேஜ் லோட் ஆகலை அப்படின்னாலும் இந்த மாதிரி தான் வரும் நெட்டு ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு சில சமயம் இமேஜ் லோட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அந்த மாதிரி டைம்லேயும் நம்மளுக்கு இந்த மாதிரி இமேஜ் லோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த இமேஜ் வந்து எது சம்மந்தமான இமேஜ் இமேஜ் லோட் ஆகும்போது அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இல்லைங்களா அந்த இன்ஃபர்மேஷனுக்காக ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த ஆட்ரிபியூட்டில் நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த கண்டென்ட் தான் நம்மளுக்கு இங்கே தெரியும் சேவ் பண்ணிட்டு நான் கண்டென்ட்னா இதுக்குள்ளே என்ன டேட்டா நம்ம ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்டாக கொடுக்குறோமோ அந்த டேட்டா தான் நம்மளுக்கு இங்கே விசிபிள் ஆகும் சரிங்களா இதுதான் இதோட பர்பஸ் வெப் டிசைன் அப்படின்ற அந்த ஆல்டர்னேட்டிவ் இமேஜோட சோர்ஸ் ஓகே இப்போ நிறையா வெப்சைட்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க இமேஜையே வந்து கிளிக் பண்ணால் ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கும் அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேம் இதே தான் சின்ன ஒரு சேஞ்ச் தான் ஏ ஸ்ட்ரக்சர் ஈக்குவல் டு ஸோ டெமோ ஸ்ட்ரக்சர் அப்படின்றது தான் கொடுத்தேன் இதை ஏ டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளே கண்டென்ட் கொடுக்காம இந்த இமேஜை நீங்கள் காப்பி பண்ணி உள்ளே போட்டுட்டு ஸோ ஏ டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ இந்த இமேஜ் டேக்கை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுக்கும்போது இப்போ ஒரு ஏ டேக்குள்ளே ஒரு இமேஜ் டேக் இந்த மாதிரி நம்மளால் கொடுக்க முடியும் இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா சேம் அதே ரிசல்ட் தான் நான் இந்த பேரை வந்துட்டு மாற்றியிருந்தேன் அதை எடுத்து விட்டுறேன் இப்போ இந்த இமேஜ் மேலே பார்த்தீங்கன்னா சேம் அந்த லிங்க்ல என்ன வேலை நடக்குமோ அதே இந்த இமேஜ்லேயும் நடக்கும் ஸோ இப்போ என்னன்னா அந்த ஏ டேக்குள்ள நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம் ஒரு இமேஜை கொடுத்துட்டு நீங்க கிளிக் பண்ணாலும் அது இமேஜ் இந்த பட்டன் என்ன வேலை பார்க்குதோ அதே தான் இந்த இமேஜும் வேலை பார்க்கும் புரியுதுங்களா இதுதான் வந்து ஏ டேக் அண்ட் இமேஜ் டேக்கோட பர்பஸஸ் இதே மாதிரி பட்டன் பட்டன் ஐகான் இந்த மாதிரி எந்த ஒரு இமேஜ்னாலும் கிரியேட் பண்ணி அதை நீங்கள் கிளிக் வச்சு நம்ம எந்த ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து நம்மளால் ரீடைரக்ட் பண்ணிக்க முடியும் வித் இருக்கிற மாதிரியே நம்மளால் ஹெயிட்டும் வந்து ஹெயிட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஆனால் ஹெயிட் கொடுக்கும்போது கரெக்டான வேல்யூஸ் கொடுக்கணும் இல்லாட்டி இமேஜ் வந்து கிரன்ச்சான மாதிரி அதாவது ஒரு நசுங்கின மாதிரியான லுக் அண்ட் ஃபீல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லாட்டி இந்த மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு அந்த இமேஜ் சைஸ் மேக்ஸிமம் ஹைட் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது வித்து மட்டும் யூஸ் பண்ணாலே போதுமானது தான் ஆனால் இப்போ உள்ள கூகுள் அல்காரிதம்ஸ் வந்து ஹைட்டு வித்து வந்து கரெக்டாக கொடுக்குறதுன்றது ஒரு நல்ல விஷயமா சொல்லியிருக்காங்க அப்படி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறதும் நல்லது தான் ஸோ இப்போ நம்ம ஏ டேக் இமேஜ் டேக் பார்த்தாச்சு ப்ரீ டேக் மட்டும் நம்ம ஜெண்டிங் இருக்குது ஸோ ப்ரீ ப்ரீ டிஃபைன்டு
ஃபார்மேட் அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஃப்ரீ டேக்குள்ள என்டர் எலமெண்ட் நிறைய தடவை என்டர் கொடுத்துருந்தாலோ இல்லை நீங்கள் டேப் விட்டு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாலோ எதுவுமே வந்துட்டு இங்கே இருக்கிற இந்த அவுட்புட்டை வந்து பாதிக்க போகிறதே கிடையாது, எந்த ஒரு சேஞ்சஸுமே இங்கே அப்ளை ஆகாது. பட் அதே ஸ்பேஸோட நான் காப்பி பண்ணி இந்த ஃப்ரீ டேக்குள்ளேயும் இந்த என்டரோட காப்பி பண்ணி இந்த ஃப்ரீ டேக்குள்ளே நான் கொடுத்தேன் அப்படின்னா ஃப்ரீ டேக் வந்து க்ளோசிங் டேக் இருக்குது, ஸோ ஃப்ரீ க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணும்போது நான் என்ன மாதிரி உள்ள எடிட் பண்ணியிருந்தனோ, இன்க்ளூடிங் டேப் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் என்டர் ஸ்பேஸ், ஸோ வாட் எவர் இட் இஸ், அந்த ஃப்ரீ டேக்குள்ளே என்ன மாதிரி நான் கஸ்டமைஸ்டு பண்ணி ஸ்பேஸோ எலமெண்ட்ஸோ என்டர்ஸோ எந்த மாதிரி கொடுத்துருந்தோமோ அதை அப்படியே வந்து ஒரு ஃபார்மெட் நம்மளுடைய ஃபார்மெட்டுக்கு அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணோம். இதுதான் ப்ரீ டிஃபைன்டு ஃபார்மெட் டேக் எலமெண்ட்டோட வேலை. ஆஸ் யூஸ்வலாக இதுக்கு நீங்கள் வந்துட்டு ஃபான் சைஸ், கலர், பேக்ரவுண்ட், வித் ஹைட்டு, என்ன மாதிரியான சிஎஸ்எஸ் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். சாரி, என்ன மாதிரியான சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணாலும் இதுக்கும் ஒர்க் ஆகும். இதுதான் ப்ரீ டிஃபைன்டு டேக்கோட வேலை. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டோம். ஹெச்டிஎம்எல் சைடு நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போ சிஎஸ்எஸ் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் இந்த இடத்துல நான் வந்து இந்த H6க்கு வந்து ரொம்ப ஃபான் சைஸ் ஸ்மாலாக இருக்குது, நான் வந்துட்டு ஃபான் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூ ஸ்டைல் ரூல் அப்படின்னு பார்க்கும்போது சிஎஸ்எஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். டிஸ்பிளே த ஸ்டைல், அதாவது ஒரு வெப்பேஜில் ஒவ்வொரு எலமெண்ட்டும் வந்து எந்த மாதிரி டிஸ்பிளே ஆகணுன்றத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த சிஎஸ்எஸ். இங்கே வந்துட்டு இன்லைன் சிஎஸ்எஸ் என்னன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இந்த லைனுக்கு மட்டும் நம்ம சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்லைன் சிஎஸ்எஸ், அதையும் நான் இங்கே வந்துட்டு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ கலர் வந்து நான் ரெட் அப்படின்னு கொடுத்துருக்கேன், இது வந்து இன்லைன் சிஎஸ்எஸ்ஸாக இருக்குது. அதுபோக வந்து செலக்டார், இப்போது H6 அப்படின்ற இந்த ஐட்டம்க்கு வந்து நான் பர்டிகுலராக எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் செலக்டார் H6. யாருக்கு இந்த ஸ்டைல் அப்ளை ஆகணும் அப்படின்னு நினச்சி நான் எழுதுகிறேனோ அதுதான் செலக்டார். அதாவது இப்போ உங்கள் பேருக்கு வந்து உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு வேல்யூஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, அதாவது இப்போ ராம் இருக்கார், அவர் வந்து கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காரு, ராம் இஸ் அ ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா, அவர் ராம்ன்றதான் இங்கே செலக்டார். இங்கே H6க்கு வந்து நான் கலர் வந்துட்டு நான் வேறு கலர் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னா ப்ளூ அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரெட்டு இருக்குது, ப்ளூ இருக்குது, இதில் எது அப்ளை ஆகுதுன்னா ரெட்டு தான் அப்ளை ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா, இது வந்து இன்லைன், ஒரு லைனை ரீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நியர்பையில் இருக்கிறது இந்த ரெட்டு. ஸோ இது வந்துட்டு தனியாக நான் H6 எழுதியிருக்கேன். ஸோ எது பீரியாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்லைன் சிஎஸ்எஸ் எலமெண்ட்டு தான் பீரியாரிட்டி. இதுக்கு அடுத்த லெவலில் தான் உங்களுக்கு இந்த ப்ளூ அப்படின்றது வந்து ரீட் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபான்ட் சைஸ், இப்போது யூசர் ஏஜென்ட் ஸ்டைல்லையுமே வந்து ஃபான்ட் சைஸ் இருக்குது, நான் வந்துட்டு அதை வந்து மாற்றுறேன். மாற்றும்போது யூசர் ஏஜென்ட் ஸ்டைலுன்றது செகண்ட் பீரியாரிட்டி தான், நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட் பீரியாரிட்டி. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு சைஸையும் நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போக ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகே, இதில் இப்போ இந்த இன்லைன் எலமெண்ட்டுக்கும் இன்டர்னல், அதாவது இதை நான் காப்பி பண்ணி நான் ஹெட் செக்ஷனில் போடுவேன், அந்த மாதிரி போடும்போது அது இன்டர்னல் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ H6 வந்து இந்த பேஜுக்கே ஒரு H6 தான் இருக்குது, இதே மாதிரி இந்த H6 எலமெண்ட் வந்து ஒரு 2-3 இருக்குது, அந்த 2-3 H6க்குமே இந்த சிஎஸ்எஸ் இந்த ஸ்டைல் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் இந்த எலமெண்ட்டில் இருந்தால் அது வந்துட்டு நம்ம நாலு பேர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போய் சேஞ்ச் பண்ணணும். இதுவே நம்ம இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ் எழுதும்போது இந்த பேஜில் எத்தனை H6 எலமெண்ட் இருந்திருந்தாலும் அதுக்கு நம்ம இந்த ஒரு இடத்துல மாற்றும் போதே அந்த சிஎஸ்எஸ் வந்து ஃபுல்லாக மாறிடும். லைக் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ரன் பண்ணி காமிச்சிடுறேன். இங்கே ஒரு H6 இருக்குது, நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஹெட்டில் வந்து நான் அந்த சிஎஸ்எஸ்ஸை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே H6ன்றது இது ஒன்று தான் இருக்குது, அது போக நான் இங்கே ஒரு H6 கொடுக்குறேன். நியூ
அது போக நம்ம ஸ்டைல் எலிமெண்ட் எழுதியிருக்கோம் ஸோ ஸ்டைலையும் நம்ம கொடுத்தாகணும் அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும் சேம் ஓகே இப்போ ஸ்டைல் டேக் வந்து நம்ம ஸ்டைல் எலமெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணலை ஸோ அந்த ஸ்டைலை வந்து ஃபைலும் ப்ரௌசரும் வந்து ரீட் பண்ணலை எஸ் இப்போ ரீட் ஆயிடுச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் ஸோ இந்த H6 வந்து இப்போது ரெண்டு இடத்துல வந்து H6 இருக்குது இங்கேயும் சென்டர் ரெட்டில் தான் இருக்குது ஸோ இங்கேயும் வந்து சென்டர் ரெட்டில் தான் இருக்குது நான் இந்த ரெட்டை வந்து தூக்கிட்டேன் அப்படின்னா இது வந்து ப்ளூ கலரில் வந்து அப்ளை ஆகும் இன்லைன் எலமெண்ட்ஸ் சிஎஸ்எஸ் இல்லை அதனால உங்களுக்கு ப்ளூ கலர் அப்ளை ஆகிருக்கு ஸோ மேலே இங்கே இதுக்கு வந்து இந்த சிக்ஸுக்காக வந்து உங்களுக்கு இன்லைன் எலமெண்ட்ஸ் இன்னும் இருக்குது ஸோ அதனால் அங்கே ரெட்டு தான் அப்ளை ஆகிருக்கு ப்ளூ வந்து அப்ளை ஆகலை ஃபான்ட் சைஸு இப்போ வந்துட்டு காமன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபான்ட் சைஸை நான் இந்த ஒரு இடத்துல நான் சேஞ்ச் பண்ணாலே ரெண்டு இடத்துலையும் சேர்ந்தே சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி மல்டிபிள் H6 இந்த பேஜில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணும்போது நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணுறதும் ரீரைட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை ஸ்டடி பண்ணும்போது சிம்பிளாக தெரிஞ்சாலும் ஒரு 15 பேஜ் 20 பேஜ் இருக்கிற வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அப்போ யோசிச்சு பார்த்தோம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இன்டர்னல் சிஎஸ்எஸ் இஸ் ஒன் ஆஃப் த டைப் ஹவு டு யூஸ் இன் HTML அண்ட் CSS இது போக வந்துட்டு இதுதான் பெஸ்ட்டாக அப்படின்னா அது கிடையாது இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்னு ஒன்று பார்ப்போம் ஃபர்தராக அடுத்தடுத்த கிளாஸில் ஸோ அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு அண்ட் டெவலப்மெண்ட்டில் மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய முறையும் கூட அதோட பர்பஸ் என்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம HTML தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ